எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு நல்ல சிறந்த மனிதரை பத்தி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்விஎஸ் அவர் ரொம்ப படிச்சு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்து அதற்கு மிகவும் புகழறிஞ்சு ரயில்வேஸ்ல இருந்து அதுக்கு நிறைய சர்வீஸ் ரயில்வேஸ் நிறைய பண்ணியிருக்காரு, சர்வீஸ் பண்ணியிருக்காரு. பேர் வேலை இருந்து பணம் வாங்கி ரிட்டையர் ஆகிப்பா, அது வேற. ரயில்வேஸ்ல இருந்தபோது அதோட ஊழியர்களுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ மியூசிக் தான் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலை. எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும், எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும், அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதே அவரோட கடமையாக இருந்திருக்கு. ஏன்னா அவரோட பிறந்த வேலையே இப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இவருக்கு எல்லாத்துலேயும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது சங்கீதத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம், அவரை சங்கீத பாடலை திருப்பி விட்டு கொடுத்து இன்றைக்கி சங்கீதத்துக்காக அவர் பண்ணிட்டுருக்கிற சர்வீஸை சொன்னாக்க எல்லாருக்கும் மலைப்பாக இருக்கும். தன்னோட பெயருக்காகவோ புகழுக்காக சம்பாதிக்கிறதுக்காகவோ அந்த சர்வீஸ் அவர் பண்ணவே இல்லை. அவர் எதிர்பார்க்கறது சங்கீதத்துக்கு சர்வீஸ் பண்ணணும், அதில் இன்னும் பல விஷயங்களை ஜனங்களை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணணும். ஒரு 40-50 வருஷம் இந்தி இந்த சவுத் இந்தியாவில் எத்தனை வாக்கேயக்காரர்கள் இருக்கான்னுட்டு சங்கீத வித்வான்களுக்கே தெரியாது. அப்படி இருந்த டைம் அது. ஒத்தரொத்தனையும் தேடி பிடிச்சி அவளோட பாடல்களை பாடம் பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு கச்சேரி வச்சு அவளை பற்றி ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து எத்தனை வாக்கேயக்காரால் நமக்கு ட்ரினிட்டி 3 தான் தெரியும், சுவாதித்த நாள் ஒன்று சேர்த்து 4 பேர் தான் தெரியும். அந்த மாதிரி இருந்த டயத்தில் மகா பெரிய பாக்கியக்காரர்கள்லாம் அவர் வந்து அவரோட கிருத்திகளை பாடம் பண்ண வச்சு அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காதனால இன்றைக்கி எத்தனை வாக்கியக்காரர்களுக்கு எத்தனை பிரபலமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு 80% காரணம் என் வி சுப்பிரமணியன் தான். ஊர் ஊராக போய் விழா எடுத்து காஞ்சிபுரத்தில், தஞ்சாவூரில், எட்டயாபுரத்தில் ஒரு ஒரு ஊருக்கும் போய் வித்வானெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு செலவு பண்ணி அழைச்சின்னு போய் அவளுக்கு நல்லா மரியாதையெல்லாம் பண்ணி தங்கறதுக்கு எல்லா வசதியும் கொடுத்து நானே 2 தினம் போயிருக்கேன் எட்டயாபுரத்துக்கு. ரொம்ப அழகாக பண்ணிட்டு ஒரு தனி மனிதனாக இந்த அளவுக்கு நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சர்வீஸ் தான், ரொம்ப பெரிய காரியம். அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம், 2.5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க சொல்லிவிட்டார். அவரை பற்றி சொல்கிறதுனாக்கா அதில் ஒரு முக்கிய காரியம் அவர் சிங்கிள் மேனாக நடத்துறது தான். ஒரு சபான்னு வச்சுக்கிட்டு ஒரு 8 கமிட்டி மெம்பர் பின்னோடு வச்சுக்கிட்டு அவரோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு நடத்துகிறாருந்தால் ஒரு காரியமும் சரியாக நடக்காது. இவர் தன்னோட எண்ணத்தில் நல்லதுன்னு தோன்றத்தை சரி நடத்துகிறார், அது ரொம்ப சரியாக தான் இருக்குது, 100க்கு 100 சரியாக வருது. ஒருத்தரோட உபதேசத்தை கேட்கறது இல்லை, இப்படி பண்ணால் சரியாக இருக்கணும்னு அவர் மனசுக்கு தோன்றுறது, அது சரியாக தான் நடந்துட்டுருக்கு. இது வரலாம், இனிமேயே நடத்த போகிறார், இப்போ உண்மையே நடக்கும். 100 வருஷம் அவர் இன்னும் பல காலங்கள் இருந்து இந்த மாதிரி சங்கீதத்துக்கு தொண்டு பண்ணணுன்ட்டு நான் பகவானை வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.